விஜய் சாரோட மாநாடு நடக்க போது எப்படி பாக்குறேன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கண்ணால தான் பாப்பேன். ஏன்னா பார்க்குறதுக்கு இறைவன் கொடுத்தது ஒரே ஒரு இடம் தான், அது கண்ணில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, உலகமே பார்க்க தான் போகுது. மாநாட்டுக்கு வராதவங்க டிவியில் பார்ப்பாங்க, செல்ஃபோனில் பார்ப்பாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜய் வந்து அரசியல் வந்தார், ரோட் ரோடாக போய் வீடு வீடாக போய் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ விஜயை கலாய்கிற மாதிரி இருக்கு, யார் யார் கலாய்கிறது? கண்ணால தான் பார்ப்பேன். ஆமாம், நீங்கள் தானே பார்க்க கேட்டீங்க, எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டீங்க, கண்ணால தான் பார்ப்பான். கண்ணால பார்த்தா பார்த்தே இல்லை, பொதுவாகவே கூல் சுரேஷ் அப்படின்லாம் ஒரு ஜாலியாக இருக்கிற ஆள் தான்ப்பா, ரொம்ப சீரியஸாக பேசி அப்படிலாம் இல்லை. உங்கள் வீட்டில் பிரச்சனையா, என்னோடய வீடியோவை பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கும் சண்டையா, என் வீடியோவை பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா கூட பிரச்சனையா, என் வீடியோவை பாருங்கள். சாவு வீட்டில் கூட ஜாலியாக தான் இருப்பீங்களா? ஆமாங்க, அதாவது அவர் வந்து இறந்துட்டார், இதுக்கு மேலே நம்மளால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் போய் ஒரு சாவில் போய்ட்டு இறந்துட்டேவா அப்படின்னு அழுதாக்க கமெண்ட்டில் ஃபுல்லாக என்ன சொல்கிறான், நல்லா நடிக்கிறான்டா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு டெத்துக்கு போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செல்ஃபோன்லேயே எதுலையோ பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கமெண்ட்டில் பாருங்கள், ஒருத்தன் கூட ஆறுதலே சொல்ல மாட்டாங்க, ஏய் இவர் நல்லா நடிக்கிறான்பா, ஏய் நீ அப்போ வந்து அழுவ வேண்டியதானே, இப்போ வந்து சிரிக்க வேண்டியதான், அப்படி தான் கமெண்ட்டு போடுறாங்களா. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டியான அம்பேத்கர் அதுக்கப்புறம் பெரியார் அதுக்கப்புறம் வந்து காமராஜர் ஐயா அவர்கள் அப்புறம் சட்ட வல்லுநர் அவர்கள் பார்த்தேன், நானும் தான் பார்த்தேன். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை என்னோட நண்பர்கள்லாம் வருத்தப்பட்டாங்க, அது பக்கத்தில் ஏன் என்னோட கட் அவுட்டும் இல்லையே அப்படின்னு. ஆனால் அந்த கட் அவுட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் வந்து விஜய் சாரோட மனசில் இருப்பேன். ஏன்னா நான் என்றுமே விஜய் சாரோட ரசிகன், அதனால் ரசிகர்களே என்னோடய கட் அவுட் அங்கே இல்லை அப்படின்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் விஜய் சாரோட மனசில் இந்த கூல் சுரேஷ் இருப்பேன். பாருங்கள் சொன்னோன்னா இந்த கூல் அப்படின்னு பேர் வரதுக்கு காரணமே அது விஜய் சார் தான். துல்லாத மனம் துள்ளும் படத்தில் விஜய் சார் வந்து கூல்ன்ற செயின் போட்டிருப்பார், நான் அன்னையிலேருந்து அதை பார்த்து அந்த கூல்ன்ற செயின் போட்டேன். ஸோ அதனால் எப்போவுமே அந்த விஜய் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய கருத்து பதிவு ஆயினிருக்கு, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் நான் தான் சொல்கிறேன்னு, ஒரு ஒரு வித்தியாசமாக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க முடியும். அதுவும் இல்லாமல் விஜய் சார் வந்து ஏற்கனவே அவர் நடிகர் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் ரீச் ஆயிரும். அது மட்டும் இல்லை, அது வந்து இவரோட ஃபஸ்ட்டு மாநாடு இல்லை, அப்போ அதனால் ஒரு மாஸ் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் மாஸ் காட்டுறதுக்காக ஒரு மாஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ காலத்தில் வந்து உதயநிதி விஜய் அப்படின்ற ஒரு பேச்சு நிறையா போயிட்டு இருக்கு. சப்போஸ் ரெண்டு பேரும் மோதிங்கன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு கொடுக்குங்க? இல்லை நீங்கள் சரியாக இதெல்லாம் சோசியல் மீடியாவில் சரியாக பார்க்கல. தளபதி சார், அதை உதயநிதி சார் தானே சொல்கிறீங்க? உதயநிதி சார் அப்புறம் விஜய் சார், மூணாவதாக கூல் சுரேஷ், அது நீங்கள் சரியாக கவனிக்காமல் இருக்கிறீங்க. ஏன்னா நான் அரசியலுக்காக சொல்லவில்ல, மக்களை மகிழ்விக்கிறதுல கூல் சுரேஷ் தான் இன்றைக்கி நான் முன்னணியில் இருக்கிறேன், புரியுதுங்களா? நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக விஜய் சாராக இருக்கட்டும், உதயநிதி சாராக இருக்கட்டும், அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி மக்களை சந்தோஷமாக வைக்கிறதுக்காக இந்த கூல் சுரேஷும் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கேன். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பெரு பெரிய தலைவர்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுக்காம வாரிசுக்கு வந்து துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஒரு என்டர்டெய்னராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது ஒரு ஒரு கட்சியில் உள்ளவங்க சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் அது. நம்ம தளபதி அவர்களே முதலமைச்சர் அவர்களே தன்னிச்சையாக செயல்பட முடியாது, அதற்கு சில பொறுப்புள்ள உள்ளவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கூடி பேசி யாருக்கு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சொல்ல முடியாதுங்க, நாளைக்கு வந்து நானே கூட துணை முதலமைச்சராகலாம் இல்லையா, நம்ம எதையுமே நம்ம கையில் இல்லைல்ல. அதனால் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சில நடிகர் வந்து என்னை அழைப்பு விடுவித்தால் நான் வந்து டிவிகே மாநாடுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, கூல் சுரேஷ் போவாரா? அதாவது இந்த மாநாடு வந்து கேளுங்க, மாநாடு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு, நீ தான் வரணும், நீ தான் வரணும், நீ வரக்கூடாது, இவன் வரக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் கருத்துலாம் இல்லை, எல்லோரும் வரலாம், எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்காங்க.
அவர் வந்து நம்மளோட முதல் மாநாட்டை நல்லா சிறப்பிங்க அப்படின்னு சொல்லி நேற்று இன்றைக்கி கூட ஒரு வீடியோ கூட வந்து தான் நான் இதில் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படின்றப்ப எல்லாருமே வரலாம், இது வந்து ஒரு ஒரு விருந்து மாதிரி தான் அது. அதனால் மக்களை மகிழ்விக்கிறதுக்காக தன்னுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துகிறாரு. அதனால் நடிகர்கள் அவங்க விருப்பப்பட்டால் வரலாம், இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா இப்போ அவர் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக நேரடியாக களத்தில் இறங்குறாரு. அதனால் எல்லா நடிகர்களும் எல்லா நடிகைகளும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா ரசிகர்களும் எல்லா தொண்டர்களும் நீங்கள் தாராளமாக வரலாம், உங்களுடைய விருப்பம் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை, இது எல்லாமே ஒரு சஸ்பென்ஸ் தான். நம்ம எல்லாமே இப்போயே சொல்லிட்டா அது, ஏன்னா விஜய் சார் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது நானாக கூட இருக்கலாம், அதனால் நான் எல்லாமே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. அது விஜய் சாரே ஸ்டேஜில் சொல்லுவார் அந்த சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்றத. ஏன்னா விஜய் ஒரு தொண்டர் ஒருத்தர் சத்தியமங்கலத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும் நடந்தே அவர் கட்சி கூட தூக்கி நடந்தே வந்துட்டு இருக்காரு. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் இங்கே சென்னையிலேருந்து விழுப்புரம் நடந்து போய் இல்லை, நான் வந்து இப்போ எனக்கு கிட்டத்தட்ட வயசு ஆகுது இல்லையா, அந்த வயசு வரைக்கும் என் உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா நான் விஜய் சாரை வந்து மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன், புரியுதுங்களா? என் நெஞ்சை பொழந்து பாருங்கள், விஜய் சார் தான் இருப்பார், புரியுதுங்களா? இதெல்லாம் நான் ஏதோ காமெடிக்காக சொல்ல, நான் அதுக்காக அருவாள் எடுத்து வெட்டிடாதீங்கப்பா. ஏன்னா என்னை நம்பி பல குடும்பங்கள் இருக்குது, நீங்கள் ஒன்று டபுள் மீனிங்காக நினச்சிடாதீங்க. பல குடும்பங்கள் அப்படின்னாக்கா அந்த கமெண்ட்டில் பாருங்கள் தெரியும், என்ன எவ்வளோ பேர் வரவேற்கிறாங்க, எவ்வளோ பேர் வாழ வெட்டி ஆகுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே விஜய் சாரை மனசுக்குள்ளே நான் சுமந்துட்டுருக்கேன், அது வந்து எனக்கு சுமையே இல்லை. என்னம்மா? ஆமாம், கலக்குவோம் கலக்குவோம் கட்டம் கட்டி, கலக்குவோம் திட்டம் தீட்டி, கலக்குவோம் பாரு ஓ ஹே, கலக்குவோம் கலக்குவோம் கட்டம் கட்டி, கலக்குவோம் திட்டம் தீட்டி, கலக்குவோம் பாரு அப்படின்னு எஸ்டிஆர் அவர்கள் இன்றைக்கி. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே எஸ்டிஆர் அவர் ரொம்ப கிளாஸான மாஸான படங்கள் தான் பண்ணிகிட்ருந்தார் இல்லையா, இப்போ இறங்கி தர லோக்கலாக அப்படி ஒரு படம் ஒன்று வரப்போகுது. நான் அது எல்லாமே அறிவிப்பு வரும், இயக்குனர் அவர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. என்னவா? ஆமாம்ப்பா, மஞ்சள் என்னவா? நான் இதுவரைக்கும் அவரை தூக்கவே இல்லையாப்பா, எனக்கு கையில் அடிபட்டுருக்கனால அவரை நான் தூக்கவே இல்லை. இயக்குனருக்கும் ஹீரோக்கும் உள்ள சமாச்சாரம், ஏன்னா இது வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிறது, அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிரி நாளைக்கு நண்பன், இன்னைக்கு நண்பன் நாளைக்கு எதிரி, இப்படி எப்படி வேணாலும் இருப்பாங்க. அதனால இது வந்து அதுதான் சொல்றேன், எல்லாமே இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்கள் பகிரங்கமாக அறிவிப்பாய். இன்னொன்று சொல்றேன் சார், மஞ்சள் வீரனை சாதாரணமாக நினைக்காதீங்க, மஞ்சள் வீரன் அந்த படத்திற்கு ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், ஆபீஸ் பூஜை போடணும்னு கடலூர்ல ஒரு பூஜை போட்டப்ப அன்னைக்கு காவல்துறை எல்லாமே சூழ்ந்துட்டாங்க, அன்னைக்கு ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சுது, நீங்கள் நியூஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. அதன் பிறகு படத்துக்குன்னு ஒரு பூஜை போட்டாங்க தாஜ் ஹோட்டலில், அன்னைக்கும் ஒரு பூகம்பம் வெடிச்சுது ஹோட்டலில், ஒரே சண்டை சச்சரவு, எதையுமே வெளியில் சொல்ல முடியல. மஞ்சள் வீரன் அப்படின்ற பேரை கேட்டாலே உடனே தமிழ்நாட்டில் ஒரு பூகம்பம் வெடிக்குது. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நானும் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்களும் ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் மஞ்சள் வீரனை பற்றி வெளியாச்சு. வெளியான உடனேயே நம்ம தமிழகத்திலிருந்து வானிலை அறிக்கை கொடுக்குறாங்க, தமிழகத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க, யாருமே வெளியில் வராதிங்க, தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்குங்க, கார்லாம் எடுத்துகிட்டு போய் பாலத்து மேலே நிறுத்துறாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, மஞ்சள் வீரன் அந்த பேர் சொன்ன உடனேயே தமிழகத்துக்கு எல்லாமே ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க, பூகம்பம் வருது, வெள்ளம் வருது, மக்கள் எல்லாமே நில குளிஞ்சு போயிட்டாங்க. மஞ்சள் வீரனை சாதாரணமாக நினைக்காதீங்க, மஞ்சள் வீரன் ஒரு மகத்தான வீரன், ஒரு மங்களகரமான வீரன். மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு பேரை சொன்னாலே மங்களகரமாக இருக்குது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனாலே மஞ்சள் அந்த வாசலில் தடவி இருப்பாங்க, மஞ்சள் தான் உங்களை வரவேற்கிறது. தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அந்த கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மஞ்சளை எடுத்து அந்த மனைவி தன்னுடைய தாலியில் பொட்டு வச்சுக்கிறாங்க. அப்படி மஞ்சள் வீரனுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. மஞ்சள் வீரனை சாதாரணமாக நினைக்காதீங்க சார்.
செந்தில் செல்லம் அவர்கள் டிடிஎஃப் தான் நான் வந்து ஹீரோவாக நடிக்க வைக்கலாமா அப்படின்னு பப்ளிக்கில் உங்கள்கிட்ட யார்ட்டையும் கேட்கல. அதே மாதிரி டிடிஎஃப் அவர்கள் நான் வந்து மஞ்சள் வீரன் படத்தில் ஹீரோவாக நடிக்கவா அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் உங்கள்கிட்ட யாருமே கேட்கல. அவங்க ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டி, அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி, அவங்க ரெண்டு பேருமே பங்காளி, அவங்களுக்குள்ள பேசி முடிவு எடுத்தது தான். இன்றைக்கி பிரச்சனைன்னு வந்ததுனால அது பப்ளிக்கில் வந்து எல்லாரும் அப்பாடா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி ஆளுக்கால ஒரு வீடியோ போட்டு நல்லா ஜாலியாக இவங்களுக்கெல்லாம் நல்லா வியூஸ் நல்லா வந்துட்டுருக்கு, மக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாளாக ஒருத்தனுக்கு கோபம் வருது அப்படின்னாக்கா ஏய் நான் பச்சை பச்சையாக திட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ ஏய் எனக்கு கோபம் வந்துச்சு நான் மஞ்சள் மஞ்சளாக திட்டுவேன் அப்படி. மஞ்சள் வந்து எல்லாரோட குடும்பத்துலேயும் ரத்தத்துலேயும் நாடி நரம்பு சதை எலும்பு எல்லா இடத்துலையும் சேர்ந்துருச்சு சரிங்களா. என்னப்பா அப்படி தெரியுதா அது? ஆ ஓகே. இப்போ தம்பி அவர்கள் சொன்னாங்க நான் வந்து விஜய் சாரோட அந்த கட்சி கொடியோட மாலை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல நீங்கள் இப்படி சொன்னீங்க, கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்கள் இது வந்து பிஜேபி மாதிரி இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்கள் சரத்குமார் சாரோட கொடி மாதிரி இருக்குது அது. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்களேன் ஒரு மருத்துவர் ஐயாவோட கொடி மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்படி ஒரு ஒருத்தங்க கண்ணுக்கு ஒரு ஒரு மாதிரி தெரியும்பா. என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மங்களகரமாக இருக்கும், குங்குமம் மங்களகரமாக இருக்கும், அப்படி பார்த்துட்டு போங்க. என்ன கேட்டீங்க? அதெல்லாம் முடிஞ்சாச்சு. ஆரம்பத்துல இருந்து டிடிஎஃப் வந்து டைரக்டர் வந்து டிடிஎஃப் பாசன தூக்கணத்தை வந்து டிடிஎஃப் கிட்ட சொல்லலன்னு சொல்றாரு. நீங்க ஆரம்பத்துல இருந்து அவர் தம்பி தம்பின்னு சொல்லி இருந்தீங்க. அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சண்டை, அவங்க ரெண்டு பேரும் பங்காளி சண்டை. இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க. இன்னைக்கு கூடிப்பாங்க, நாளைக்கு சண்டை போட்டுப்பாங்க. என்னவா அதுதாங்க சினிமா. இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாரு. இன்னொன்று தெரிஞ்சுங்க தம்பி, என்னப்பா மைக் எடுத்துன்னு போயிட்டீங்க? ஆமா உங்களுக்கு நோக ஆமா ரீப்ஸ் கிடைக்கணும் எப்படி கிடைக்கும்? இருங்க 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 இருங்கப்பா. இப்போ என்ன கேள்வி கேட்டீங்க? இருங்க நல்ல கேள்வி கேட்டாரு. மஞ்சள் வீரன்ல ஏற்கனவே டிடிஎஃப் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறதா இருந்துச்சு, அடுத்து கூல் சுரேஷ் நடிக்கிறதா ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சொல்லியிருக்காரு. நான் இப்பவும் சொல்றேன் இருங்கப்பா. ஜக்குபாய்னு ஒரு படம் வந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜக்குபாய். அப்போ நீங்கள் பிறந்தே இருக்கலன்னு நினைக்கிறேன். கேமராவை நல்லா தூக்கி பிடிங்க தம்பி. ஜக்குபாய் அந்த படத்துக்கு பூஜை போடும்போது ரஜினி சார் தான் ஹீரோ, உங்களால் ஒத்துக்க முடியும்ல? ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போதே அந்த படத்தில் யார் ஹீரோ? சரத்குமார் சார் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி உன்னை நினைத்து அப்படின்ற படம் பூஜை போடுறப்போ அந்த படத்துக்கு யார் ஹீரோ? விஜய் சார். விஜய் சார் தான் உன்னை நினைத்து படத்துக்கு ஹீரோ. படம் ரிலீஸ் ஆகும்போது யார் ஹீரோ? சூர்யா. தம்பி இன்னும் பால்வாடியில இருக்காருன்னு நினைக்கிறேன். தம்பிக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுங்கப்பா. அந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கும் போது, அதே மாதிரி ஒரு ஒரு படத்துக்கு கதை எழுதும் போது இந்த படத்திற்கு இவர் ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒரு ஹீரோவை மனசில் வச்சு தான் எழுதுவாங்க. கடைசியில் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அவங்களுக்கான அந்த சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கும், கதை அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும். அதனால் வேறு ஹீரோ வச்சு பண்ணுவாங்க. அதனால் டிடிஎஃப் இருந்தாலும் சரி, கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி, மஞ்சள் வீரன் அப்படின்றது ஒரு மாசான வீரன், புரியுதுங்களா? யார் ஹீரோவாக நடித்தாலும் அந்த மஞ்சள் வீரன் படத்துக்கு ஒரு அறிவு, நீங்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுங்க.